அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த நேரத்திலே உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்ல நான் விரும்புகிறேன். மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் அவன் தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தி விட்டால் அவனுக்கு லாபம் ஒன்றுமே கிடையாது. அவனுடைய ஆத்மா என்பது அவனுக்குள்ளாக வாழ்கிற ஒரு வாழ்வு. அதுதான் ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் சமாதானத்தையும் ஆறுதலையும் கொடுக்கிறது. மனிதன் எவ்வளவோ சம்பாதிக்கிறான், எவ்வளவோ படிக்கிறான், உலகம் முழுவதும் சுற்றி வருகிறான். ஆனால் அவனுடைய உள்ளான வாழ்விலே அவனுக்கு நிம்மதியும் ஆறுதலும் கிடையாது. இன்று உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த சமாதானத்தை சந்தோஷத்தை ஆண்டவராகிய இயேசு ஒருவர் மாத்திரம்தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். 33 கோடி நம்பிக்கைகள் பூமியில இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு ஒருவர் மாத்திரமே இந்த பூமிக்கு வந்து மரித்து அவர் உயிர் தெழுந்தார். ஏன் அவர் மரிக்க வேண்டும்? மனிதனாய் வந்தார். எல்லா மனிதனுக்கும் ஒரு முடிவு வந்தேதான் ஆக வேண்டும். ஆகவேதான் அவர் மரித்தார். ஏன் மனிதனாய் வர வேண்டும்? மனிதனுடைய எல்லா பாடுகளையும் நிலைகளையும் அறிந்து கொள்வதற்கு இந்த பூமிக்கு ஒருவர் வந்தால் ஒழிய மனிதனுடைய நிலைகளை விளங்கிக் கொள்ளவே முடியாது. அவர் மனிதனாய் பூமிக்கு வந்தார். ஆனால் அவருக்குள்ளே மனுஷீகத்தின் காரியம் கிடையாது. பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவராகிய கர்த்தர் தன்னை மறுரூபமாக்கிக் கொண்டு தாயினுடைய வயிற்றின் வழியாய் வரும்போதுதான் பூமியிலே மனிதர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லுகிற ஒரு நம்பிக்கையில் அவர் அப்படியாய் பூமிக்கு வந்து சேர்ந்தார். நம்முடைய பாடுகள், நம்முடைய எல்லா துக்கங்கள், நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் அறிந்தவராய் நமக்காக மரித்தார். மரிக்க வேண்டிய நோக்கம் நம்முடைய பாவங்களுக்காக மாத்திரமல்ல, அவர் மனிதனாய் வந்ததினால் மரித்துத்தான் ஆக வேண்டும். ஏன் உயிர் தெழுந்தார்? அவர் தெய்வமாய் இருந்ததினாலே மரணம் அவரை ஒரு நாளும் அடக்கி வைக்கவே முடியாது. ஆகவேதான் அவர் உயிர் தெழுந்தார். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? இயேசு பூமிக்கு வந்தார், மனிதனாய் மரித்தார், தெய்வமாய் இருந்ததினால் உயிர் தெழுந்தார். வேதத்திலே, அதாவது பைபிளில், யோவான் 10:10 இப்படி சொல்லுகிறது, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லி. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கை பரிபூர்ணமாய் இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். இந்த உலகத்தில உன்னை அவருக்கு நீ ஒப்பு கொடுப்பாயானால் ஒரு பரிபூர்ணமான ஒரு ஜீவியம் உனக்கு உண்டாகும். ஆறுதலும் சந்தோஷமும் சமாதானமும் நிம்மதியும் நிச்சயம் உனக்கு உண்டாகும். ஒருவேளை இந்த நம்பிக்கை உனக்கு இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, நான் சொல்லுகிற காரியம் உண்மைதான். உன்னுடைய பிறந்த நாளை யோசித்துப்பார். கிமோ கிபி என்று சொல்லுகிற சரித்திரத்தை இரண்டாய் பிரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் ஒருவர் தான் உலகத்திலேயே சரித்திர நாயகன். அவரை அல்லாமல் சரித்திரத்தை எவராலும் பிரிக்கவே முடியாது, பிரித்ததும் இல்லை. நீங்கள் எப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களாயிருந்தாலும் சரி, நீங்கள் பிறந்திருக்கிற வருஷம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த வருஷத்திற்கு பிறகுதான். உங்களுடைய பிறந்த நாளிலே என் இயேசு ஒருவர் மாத்திரம் மறைந்திருக்கிறார். இந்த உண்மையை நீங்கள் நம்ப மறுத்தாலும் உலகம் மறுக்கவே முடியாது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவிற்குள் மறைந்திருக்கிறீர்கள். அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, உங்களுடைய பிறந்த நாட்களுக்கு முன்பாக இயேசு பிறந்தார் என்று சொல்லி உங்களுடைய பிறந்த நாள் மறைமுகமாய் அறிக்கை செய்கிறது. ஆகவே இந்த சரித்திர நாயகன் உங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது எல்லாவற்றையும் மாற்றுவதற்கும் எல்லாவற்றையும் கொடுப்பதற்கும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத நிம்மதி சந்தோஷம் ஆறுதல் சமாதானத்தை, ஏன் எப்படிப்பட்ட வியாதியாயிருந்தாலும் சுகமாக்கி சுகத்தை கொடுக்கிறதற்கு சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய இயேசு அவர். ஆகவே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். ஒரு வாய்ப்பை அவருக்கு கொடுத்து பாருங்களே, அவர் உங்களுக்கு என்ன செய்கிறார் என்று சொல்லி நீங்கள் பார்க்க முடியும். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, வேதத்திலே பைபிளில்
ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது, பிசாசின் கிரியைகளை அழிக்கவே மனுஷகுமாரன் உலகத்திற்கு வந்தார். எப்படிப்பட்ட பிசாசின் வல்லமையாயிருந்தாலும் எப்படிப்பட்ட அதிகாரமாயிருந்தாலும் அழிப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு ஒருவருக்கு மாத்திரம் வல்லமையும் அதிகாரமும் இருக்கிறது. அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திற்கு விரோதமாய் எத்தனையோ திட்டங்கள், சூழ்ச்சிகள், எத்தனையோ தந்திரங்கள், எத்தனையோ வகையான காரியங்கள் நடந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவியத்தையும் அவர் மரித்து உயிர் தெழுந்ததையும் அவர் மனிதனுக்கு கொடுக்கிற நிம்மதி, ஆறுதல், சந்தோஷம், சமாதானம், பூரணமான சுகம் என்று சொல்லுகிற அவருடைய வல்லமையையும் ஒரு அரசாங்கமும், ஒரு தேசமும், ஒரு ராஜாவும் மறைத்து விடவே முடியாது. காரணம், அவர் சரித்திர நாயகன். இன்றைக்கு இந்த இயேசுவை குறித்து உங்களுக்கு நான் சொல்வது நோக்கம் என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கை பரிபூர்ணமாகும்படி அந்த ஆண்டவராகிய இயேசு விரும்புகிறார். ஒரு வாய்ப்பை கொடுத்து பாருங்கள், அவருக்கு ஒரு இடத்தை கொடுத்து பாருங்கள். மனிதனை மனிதனாய் வாழ வைக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் உங்கள் வாழ்க்கையை மெய்யாகவே ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? என் அன்பின் ஆண்டவராகிய இயேசுவே, என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். உம்மை போல பாடுபட்டு வேதனைப்பட்டு மனிதனுடைய கண்ணீர், வியாதிகள், வியாகுளங்கள், தோல்விகளை அறியாத இடங்களிலே அறியாத நம்பிக்கைகளின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல் இருக்கிற இந்த ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறேன். நீர் ஒருவரே எங்களை போல பாடுபட்டவர், நீர் ஒருவரே எங்களை போல அடிபட்டவர், நீர் ஒருவரே எங்களை போல எல்லா வகையான வேதனைகளையும் தூக்கி சுமந்தவர். நீர் ஒருவர் தான் எங்களை அறிந்து வைத்திருக்கிறீர். எங்களை உமக்கு மாத்திரம் தான் புரிந்து கொள்ள முடியும். தேவனே, என் அன்பு சகோதர சகோதரிகள், இந்த உலகத்திலே எவ்வளவோ படித்தும் பணங்களை சம்பாதித்தும் எவ்வளவோ உயர்ந்த நிலைகளில் வாழ்ந்தும் உள்ளத்திலே நிம்மதி இல்லாமல், ஆறுதல் இல்லாமல், மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையிலே தேவனே ஒரு பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். மரண பயம் மனிதனை வாட்டி வதைக்கிருந்த காலத்திலே நீர் ஒருவரே மரணத்தை ஜெயித்தவர். ஆகவே இந்த அன்பு சகோதர சகோதரிகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. நீர் அவர்களுடைய உள்ளங்களை திறந்து அவர்களுக்காய் மரித்த உம்மை அறிந்து கொள்ளவும் விளங்கிக் கொள்ளவும் அவர்களுடைய உள்ளத்தை தேவனாகிய கர்த்தர் தெளிவுபடுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதியும் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை வீணாய் அழித்து நாசமான காரியங்களை தங்கள் வாழ்க்கையிலே சம்பாதித்துக் கொள்ளாதபடிக்கு பரிபூர்ணமான ஒரு ஜீவியத்தை பெற்றுக் கொள்ளவும் மரண பயம் இல்லாத நிலையில் வாழவும் உலகம் கொடுக்க கூடாத சமாதானத்தை, சந்தோஷத்தை, நிம்மதியை, ஆறுதலை இவர்கள் பெற்றுக் கொள்ளவும் கிருபை செய்வீராக. வியாதிகள் இயேசுவின் நாம சுகமடையட்டும். நீர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ள தேவன், உம்மையல்லாமல் வேறு தேவன் இல்லை ஆண்டவரே. காரணம், சரித்திரத்தை இரண்டாய் பிரித்து உலகம் முழுவதும் ஆளுகை செய்கிறவர் நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே ஆண்டவரே. என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு உம்முடைய சமாதானத்தையும் ஆறுதலையும் தைரியத்தையும் கொடுக்கிறார். உம்மீது நம்பிக்கை வைக்கட்டும். அவர்கள் வாழ்க்கையும் எதிர்காலமும் வீணாய் போகாதபடிக்கு காத்துக்கொள்ளும். அவர்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிற பிசாசின் வல்லமைகள், அவனுடைய தந்திரங்கள், அவனுடைய சூழ்ச்சிகள் அழிந்து போகும்படி நான் ஜெபிக்கிறேன். காரணம், நீர் அவனை அழித்திருக்கிறீர். நீர் ஒருவரே பரிபூர்ணமான ஜீவனை கொடுக்க முடியும். ஆண்டவரேன் சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு அந்த பரிபூர்ண ஜீவனை கொடுப்பீராக. ஆசீர்வதியும் உம்முடைய பிள்ளைகளாய் அவர்களை ஏற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நண்பனே, எப்படியாயிலும் ஒரு வேத புஸ்தகத்தை வாங்கி தொடர்ந்து வாசிக்க கற்றுக்கொள்.
அந்த ஆண்டவர் உன்னோடு மெய்யாகவே பேசுவார். உனக்கு அருகில் உள்ள நல்ல ஒரு ஆவிக்குரிய ஆலயத்திற்கு போ, நீ வளர்ந்து ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். God bless you. எங்கள் முகவரி: ரெவரண்ட் இஸ்ரேல் ஜே பொன்னப்பா, 37 ரயில்வே மென்ஸ் காலனி, கவுண்டன்பாளையம், கோவை 641030. எங்கள் 24 மணி நேர ஜப உதவிக்கு 0422244424 மற்றும் 944346729. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.